அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த முறையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியதும் நம்ம பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறது. நான் நிறைய வாக்கிங் போகிறேன், நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறேன், நிறைய டயட் பண்ணுறேன், நான் வந்து ரைஸை எடுத்துக்கிறது இல்லை, ஆனாலும் என் உடல் எடை குறைய மாட்டேங்குது அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நம்மளோட ஹார்மோன்ஸோடைய கோளாறுகள் இருக்கலாம், நம்மளுடைய உடல் எடைக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து உடல் உழைப்பு போடாமல் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் கூட இந்த உணவு எடுத்துக்க பொழுது நம்ம கலோரியை எப்படி கால்குலேட் பண்ணி சாப்பிடணும், நம்ம கலோரியை எப்படி கால்குலேட் பண்ணி உடல் எடையை எந்த உடற்பயிற்சி செஞ்சால் எப்படி சீக்கிரம் உடல் எடையை இழைக்க முடியும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கலோரி கால்குலேஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. நம்ம சாப்பிடக்கூடிய பொருள், அந்த பொருள் வந்து ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது, அந்த எனர்ஜிக்கு பேர் தான் கலோரி. ஸோ அப்போ நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம், எவ்வளோ எனர்ஜியாக அது கன்வெர்ட் ஆகுது, எவ்வளோ எரிக்கப்படுது இப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். ஸோ எனர்ஜி இன்புட், எனர்ஜி அவுட்புட், எவ்வளோ சாப்பிட்றோம், எவ்வளோ எரிக்கிறோம், இதை கால்குலேட் பண்ணிட்டோன்னா உடல் எடையை இழைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹைட்டு, அடுத்து உங்களுடைய வெயிட்டு, நீங்கள் ஆணா பெண்ணா, நீங்கள் என்ன வகையான தொழில் செய்கிறீங்க, உடல் உழைப்பு அதிகமாக இருக்கா இல்லை உடல் உழைப்பு ரொம்ப குறைவாக இருக்கா, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வயது, ரொம்ப ஏஜ் மிடில் ஏஜ் கேட்டகரியா இல்லை ரொம்ப ஏஜ்டா இல்லை மெனோபாஸ் ஸ்டேஜில் இருக்கிற லேடியா, இதை எல்லாத்தையும் பொறுத்து நம்ம கலோரியை கால்குலேட் பண்ணி உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறது இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒரு கிலோ எடைக்கு வந்து அந்த கலோரின்னு சொல்லக்கூடிய அளவு வந்து 7700 கலோரிஸ் வந்து இருக்குது. அப்போது ஒரு பெண் சாதாரணமாக ஒரு 61 கிலோ இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அவங்களுடைய உடல் எடையை குறைக்கணும், ஒரு 60 கிலோன்னு வச்சுக்கோங்க ஆவரேஜாக, அவங்களுடைய உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் பொறுத்து இது மாறும். ஸோ அவங்களுடைய சுற்றளவு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்தும் மாறும். அப்போது அவங்க எக்ஸஸாக ஒரு 5 கிலோ குறைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து 55 கேஜிஸ் தான் இருக்கணும், ஆனால் 60 கேஜிஸ் இருக்காங்க. அந்த 5 கிலோவை எப்படி குறைக்க முடியும், அவங்க ஒரு நாளைக்கு எடுத்துக்கக்கூடிய கலோரியை ஃபஸ்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம். இது ஈஸியாக எல்லா உணவுப் பொருளுக்கும் என்னென்ன கலோரிஸ் இருக்குங்கிறத வந்து நீங்கள் ஆன்லைனில் போட்டிங்கனாலே ஒவ்வொரு உணவுக்கும் எவ்வளோ எவ்வளோ பொருள் கலோரிஸ் இருக்குங்கிறது தெரியும். உதாரணத்துக்கு ஒரு இட்லி அப்படின்னா 90 கலோரி இருக்கும், ஒரு தோசைனா 90 கலோரி இருக்கும், ஒரு சிறுதானிய தோசைனா 90 கலோரி இருக்கும், ஒரு சப்பாத்தி அப்படின்னா 140 கலோரிஸ் வந்து இருக்கும், ஒரு கப் ரைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு 140 to 150 கலோரிஸ் இருக்கும், ஒரு கப் வெஜிடபிள் வந்து 150 கலோரிஸ் இருக்கும், ஒரு ஸ்வீட் வந்து 150 கலோரிஸ் இருக்கும், தயிர் வந்து 140 கலோரிஸ், அதே மோர் வந்து 40 கலோரிஸ் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டயட் சார்ட் போட்டிங்கனாலே ஒவ்வொரு உணவுக்கும் எவ்வளோ கலோரிஸ் இருக்குதுன்னு கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த 60 கிலோ இருக்கிற லேடி வந்து காலையில் ஒரு 3 இட்லி சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய டோட்டல் கலோரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 140 கலோரிஸ் ஒரு சாம்பாரோட சேர்த்து சாப்பிடும் பொழுது. மதியம் லஞ்ச் வந்து அவங்க ஒரு வெஜிடபிள் கப் ஆஃப் வெஜிடபிள் அண்ட் 1 கப் ஆஃப் ரைஸ் எடுத்துக்கிறாங்கன்னா ஒரு 300 கலோரிஸ், ஸோ ஒரு 440 கலோரிஸ் வந்து அவங்க சாப்பிட்றாங்க. அதே மாதிரி சாயந்தரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எடுத்துக்கக்கூடிய உணவு ஒரு 300 கலோரி இருக்கிற மாதிரி சாப்பிட்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தோன்னா ஆல்டுகெதர் ஒரு 800 கலோரிஸ் வந்து அவங்க சாப்பிட்றாங்க. நடுவில் சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அவங்க ஒரு நாளைக்கு 1000 to 1200 கலோரிஸ் சாப்பிட்றாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, அவங்க ஒரு வாரத்துக்கு அவங்க எடுத்துக்கக்கூடிய மொத்த கலோரிஸோடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 8000 கலோரிஸ் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போது 1 கிலோ வெயிட் ஏடப் ஆகிற மாதிரி அவங்க சாப்பிட்றாங்க. அதுக்கு அவங்க என்ன எக்ஸசைஸ் அவுட்புட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ தேவையான அளவுக்கு அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எக்ஸசைஸ் அவுட்புட் என்ன அப்படின்னா, ஒரு தடவை பிரிஸ்காக அவங்க வாக்கிங் ஒரு 1/2 hour போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 கலோரிஸ் வந்து அவங்களால இழைக்க முடியும். அதே சூரிய நமஸ்கார பயிற்சி ஒரு 10 நிமிஷம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயும் 300 கலோரிஸ் வந்து அவங்க இழைக்க முடியும். அப்போது ஆவரேஜாக அவங்க ஒரு வாரத்துக்கு ஸ்பேர் பண்ண வேண்டிய கலோரிஸ், அதாவது சாப்பிடாமையோ இல்லை அளவாக சாப்பிட்டோ தேவையான அளவு மட்டுமே சாப்பிட்டோ ப்ளஸ் எக்ஸசைஸ் பண்ணியோ, அவங்க ஒரு வாரத்துக்கு 1 கிலோ வரைக்கும் அவங்க எடை இழைக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க பார்த்தீங்கன்னா 1100 கலோரிஸ் வந்து ஒரு நாளைக்கு அவங்க ஸ்பேர் பண்ணணும்.
அப்போ 1500 கலோரியை எப்படி ஸ்பேர் பண்ண முடியும்னா, சாப்பாட்டில் ஒரு 500 to 600 கலோரியும் எக்ஸசைஸில் ஒரு 400 to 500 கலோரியும் அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். அந்த மாதிரி அவங்க உடல் எடையை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவை, ஒரு நாளைக்கு அவங்க சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கலோரியோடைய அளவு எவ்வளோ, ப்ளஸ் அவங்க என்ன எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, வாக்கிங் போகிறாங்களா, ஜாகிங் போகிறாங்களா, ஸ்விம்மிங் பண்ணுறாங்களா, இல்லை யோகா பண்ணுறாங்களா, இல்லை ஸ்கிப்பிங் பண்ணுறாங்களா, அதை பொறுத்து அவங்க எவ்வளோ கலோரி இழைக்க முடியும். இது எல்லாமே நீங்கள் ஆன்லைன் சார்ட்டில் ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் எவ்வளோ கலோரிஸ் இருக்குங்கிறதையும் கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி எடுத்துக்கக்கூடிய கலோரி, வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, உங்கள் பிஎம்ஆரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கலோரி நீங்கள் எடுத்துக்கணும், அதை தாண்டி உங்கள் பிஎம்ஐக்கு இவ்வளோ கலோரிஸ் தேவை, இப்போ நீங்கள் வெயிட்டை மெயின்டைன் பண்ணணும்னா இவ்வளோ தேவை, இருக்கிற எடையை இழைக்கணும் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு நீங்கள் இழைக்கணும் அப்படின்னா 1100 கலோரி ஒரு நாளைக்கு நீங்கள் கம்மி பண்ணணும்னா என்ன வகையான எக்ஸசைஸ் எடுக்கணும், என்ன வகையான டயட் எடுக்கணும், இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஹார்மோன்ஸையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ஈஸியாக உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ பெண்களுக்கு உடல் எடைங்கிறது ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயமாக மாறிட்டுருக்கறனால எல்லா பெண்களும் கண்டிப்பாக உடல் எடையோடு கூடிய ஆரோக்கியத்தோடு வாழணும் அப்படிங்கிறதான் எங்களோட ஆசை. இதே மாதிரி இன்னொரு மருத்துவ குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.